إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வல்ல அல்லாஹ் எமக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த அருமையான இந்த கொண்டாட்டத்துக்கான பெருநாளுடைய தினத்தை நாங்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றோம். அல்லாஹுவை ஞாபகப்படுத்தி, அவனை துதிப்படுத்தி, அவனை தக்பீர் சொல்லி மகத்துவப்படுத்தி, அதற்கு பின்னால் நாங்கள் அவனுக்காக தொழுது நல்ல விடயங்களை உபதேசங்களை கேட்பதற்கு நாங்கள் துவங்கி இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த பெருநாள் தினத்தை நாங்கள் எப்படி அல்லாஹ்வுடைய ஞாபகத்துடனும் அவனை பற்றிய திக்ருடனும் நல்ல விடயங்களை கேட்கும் அந்த மனப்பக்குவத்துடனும் நாங்கள் ஆரம்பித்தோமோ, அதே போன்று இந்த பெருநாளை முழுமையாகவே இறுதி வரைக்கும், இந்த நாள் கழியும் வரைக்கும் அல்லாஹுவை மறக்காமல் அவனது ஞாபகத்துடன் அவனுக்கு கட்டுப்பட்டு அவன் எங்களை திருப்திப்படும் விதத்தில் எமது பெருநாளை நாங்கள் கொண்டாடிக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் எங்களுக்கு இந்த பெருநாளை எமக்கு தந்திருப்பது பிரதானமான ஒரு அமலை அடிப்படையாக வைத்துத்தான். நோன்பு என்ற மகத்தான அமலை அடிப்படையாக வைத்து எமக்கு நோன்பு பெருநாள் கிடைத்தது. அந்த அமலை செய்ய கிடைத்ததற்காக, அந்த அமலை அல்லாஹ் எமக்கு தந்ததற்காக சந்தோஷத்துக்கு அதை கொண்டாடினோம். அதே போன்று ஹஜ்ஜு என்ற மகத்தான ஒரு அமலை அடிப்படையாக வைத்து இந்த ஹஜ்ஜு பெருநாள் எமக்கு தரப்பட்டிருக்கின்றது. எனவே இபாதத்துகள், தாஅத்துகள் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, வழிபடுவது, இவைகள் தான் ஒரு மனிதனுக்கு, ஒரு மூமினுக்கு மிகவுமே சந்தோஷமானது. எனவே அல்லாஹு தஆலாவுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோமோ, எந்த அளவுக்கு வழிபடுகின்றோமோ, அவன் விதித்த எல்லைகளை மீறாமல் நாங்கள் அவைகளுக்கு உள்ளே இருந்து எந்த அளவுக்கு செயல்படுகின்றோமோ, அந்த அளவுதான் அது உண்மையான சந்தோஷமாக அல்லாஹ்வின் திருப்தியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெருநாளுடைய நாளையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளை மகிழ்ச்சியாகவும் முறையாகவும் கொண்டாடுவதற்கான அருமையான வழிமுறைகளை எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். ஆரம்பத்திலேயே அல்லாஹுவை ஞாபகப்படுத்தி தொழுது நல்லுபதேசங்களை கேட்டு ஆரம்பிக்கக்கூடிய நாங்கள், அதற்கு பின்னால் இந்த நாளையிலே எமது உறவுகளை சந்திப்பது, அந்த உறவுகளுடனான எமது தொடர்பை பலப்படுத்திக் கொள்வது, அதுபோன்று ஏழை எளியவர்களுக்கு சமூகத்திலே அநாதவராக பார்ப்பார் கேட்பார் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை நாங்கள் அவர்களுக்கு உதவி, அவர்களுக்கு மனதுக்கு ஆறுதல் சொல்லி இப்படி எமது சந்தோஷத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் மகிழ்ச்சியை எங்களுக்கு காட்டி தந்த ஒரு மார்க்கம். அதனால் தான் பெருநாளை தந்திருக்கின்றது. எந்த அளவுக்கு இந்த நாளில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகின்றது என்றால், பெருநாள் தினத்திலே நோன்பு பிடிப்பதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கின்றது. குறிப்பாக ஹஜ்ஜு பெருநாள் இருக்கின்றதே, இது ஒரு நாள் தான் பிரதானமான பெருநாளாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட நான்கு நாட்களுமே பெருநாளை போன்றுதான். இன்று நாங்கள் வியாழக்கிழமை பத்தாம் பிறையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். 11, 12, 13 அடுத்த மூன்று நாட்கள் ஐயாமு தஷ்ரீக் என்று அறியப்படக்கூடிய நாட்கள். இன்றைய தினமும் அடுத்து வரும் மூன்று நாட்களும் நோன்பு பிடிப்பதை கூட இஸ்லாம் தடுத்திருக்கின்றது. கூடாது, இந்த நாட்கள், இந்த நான்கு நாட்களிலும் நோன்பு பிடிப்பது கூடாது. இது உண்டு குடித்து மகிழ்ச்சியாக இருக்குவதற்கான நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த பெருநாளைக்கான பிரதானமான அடையாளமாக
எமது பெருநாளைக்கான பிரதானமான அடையாளமாக இஸ்லாம் காட்டியிருப்பது குறிப்பாக ஹஜ்ஜு பெருநாளைக்கு தக்பீரை காட்டி தந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். நேற்றைய தினம் அரஃபா நாளிலிருந்து 13 அன்று மகரிபுடைய நேரம் வரைக்கும் தக்பீர் எமக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தக்பீர் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மகரிபு நேரத்துக்காக சூரியன் மறையும் வரைக்கும் இந்த தக்பீர் சுன்னத்தாக இருக்கின்றது. முடியுமான அளவுக்கு நாங்கள் தக்பீரை சொல்ல வேண்டும். அதற்கு என்று ஒரு குறிப்பிட்ட இடம் கிடையாது. எனவே எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றதோ அந்த நேரங்களில் தக்பீரை, அதுவும் குறிப்பாக சப்தமிட்டு, நாங்கள் எமது பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து தக்பீர்களை சொல்ல வேண்டும். அதற்கு என்று ஒரு நேரம் கிடையாது என்ற அடிப்படையில் தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் வளமையாக ஓதும் ஔராதுகளுடன் தக்பீர்களையும் எங்களுக்கு சொல்லிக் கொள்ளலாம். தக்பீர் ஒரு முக்கியமான திக்ரு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு அக்பர் என்ற அந்த திக்ரு, அதை நாங்கள் பார்க்கலாம். எமது வாழ்க்கையில் அன்றாடம் எம்முடன் மிகவுமே கலந்திருக்கக்கூடிய ஒரு திக்ராக இருக்கின்றது. பாங்கிலும் தக்பீர், தொழுகையிலும் பல கட்டங்களில் தக்பீர், தொழுது முடிந்ததன் பின்னாலும் பலமுறை அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவது, இந்த பெருநாளைக்கும் இஸ்லாம் அதை காட்டித் தந்திருக்கின்றது. அல்லாஹு அக்பர் என்ற அந்த திக்ரு இருக்கின்றது, அது சாதாரணமான ஒன்று அல்ல. அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகவுமே மகத்தானவன் என்ற அந்த அர்த்தத்தை நாம் சொல்லுவது உள்ளத்தில் விளங்கி நாங்கள் உண்மையாக சொல்லுவோம் என்றிருந்தால் எமது சொல், எமது செயல், எமது எண்ணம் எல்லாமே அல்லாஹ் விரும்பும் கட்டுப்பாட்டு உள்ளே வந்துவிடும். அல்லாஹ் மிக மகத்தானவன், எனக்கு எல்லாவற்றையும் விட அல்லாஹ் பெரியவன், எல்லாவற்றையும் விட அல்லாஹு தஆலா முதன்மையானவன், எனக்கு எந்த ஒன்றையும் விட அல்லாஹுவின் மதிப்பு தான் மிக பெரியது என்ற எண்ணம் வந்துவிட்டால் அல்லாஹ்வுக்காக ஒருவன் எதையும் செய்வான், அல்லாஹ்வுக்காக ஒருவன் எதையும் விட்டு விடுவான். எனவே அந்த தக்பீர் என்ற அந்த முக்கியமான திக்ரை நாங்கள் முழுமையான அளவுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அஸ்ரு துல்ஹிஜ்ஜா என்ற துல்ஹிஜ்ஜாவின் ஆரம்ப 10 நாட்களிலே இப்னு உமர், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்கள் கடை வீதிகளுக்கு சென்றால், கடை வீதிகளுக்கு போன நேரத்தில் சப்தமிட்டு தக்பீர்களை அவர்கள் தானாக சொல்லுவார்கள். அவர்கள் தக்பீர் சொல்லுவதை கேட்டு மற்றவர்களும் தக்பீர்களை சொல்லுவார்கள். எமது பிள்ளைகளுக்கு அந்த தக்பீரை நாங்கள் பழக்க வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெருநாள் தினத்தின் மகிழ்ச்சி என்பது பாவங்களில் ஈடுபடுவதாக இருக்கக்கூடாது, அப்படி இருக்கவும் முடியாது. ஏனென்றால் நாம் பாவங்களிலே ஈடுபடுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ்வின் திருப்தி அதுதான் எமது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எமது சமூகம் பொதுவாக பழகி இருப்பது பெருநாள் தினத்தை திக்ரையும் இந்த தொழுகையையும் கொண்டு ஆரம்பிப்பது, காலையிலே எல்லாவற்றையும் முடித்ததன் பின்னால் அதையெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு பெருநாளை கண்டபடி கொண்டாடுவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள். அந்த பழக்கத்தை நாங்கள் விட்டுவிட வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் வாலிபர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், பெருநாள் நாள் என்பது சந்தோஷத்துக்குரிய ஒரு நாள் தான். ஆனாலும் கட்டி மீறி, இஸ்லாத்தின் எல்லைகளை மீறி அடுத்த சமூகங்கள் பெருநாள்களை கொண்டாடுவதை போன்று கொண்டாடுவதாக எமது பெருநாள் அமைந்துவிடக்கூடாது. எமக்கு அழகான ஒரு மார்க்கம் இருக்கின்றது, அருமையான ஒரு வழிமுறை இருக்கின்றது, நல்ல வழிகாட்டல்கள் இருக்கின்றன. அதில் சந்தோஷத்துக்கு குறைவே கிடையாது, ஆத்ம திருப்திக்கு மன நிம்மதிக்கு எந்த குறையுமே கிடையாது. நாங்கள் அதை பேணக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். உறவுகளை சந்தித்து அவர்களுடனான உறவை பலப்படுத்த வேண்டும், புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். உறவுகளை பேணுவது என்பது மிகவுமே முக்கியமான ஒன்று. எனவே இன்று நாங்கள் பார்க்கின்றோம், உறவினர்களை நேரடியாக போய் சந்திப்பது என்ற பழக்கம் குறைந்து கொண்டு அருகிக் கொண்டு வருவதை பார்க்கின்றோம். இளம் பராயத்தினர்கள் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு சொந்தங்களின் முகங்களே தெரியாது என்ற பரிதாபத்தை பார்க்கலாம். வீட்டிலே ஒரு விருந்தே அல்லது கல்யாணம் என்றால் எமது வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள், அவர்களது நண்பர்கள், பழகியவர் என்று பல பேருக்கு சாப்பாட்டுக்கு அழைப்பார்கள். அழைத்து பலரும் வந்து நண்பர்களுடன் சந்தோஷமாக உரையாடுவார்கள், சொந்தங்கள் நெருங்கிய இரத்தங்கள் வருவார்கள். எமது பிள்ளைகளுக்கு அவர்களின் முகம் தெரியாது. இந்த பரிதாபமான நிலை தொடரும் என்றிருந்தால் ஒரு காலத்தில் எங்கேயோ பழகிய நண்பர்களுக்கான இடம் கொடுக்கப்படும் அளவுக்கு இரத்தங்களுக்கு, இரத்த உறவுகளுக்கு கொடுக்கப்படாமல் போகலாம். எனவே முடியுமான அளவுக்கு இன்றைக்கு டெலிபோன் வசதிகள் இருப்பதனால் ஏதோ ஒரு கோல் மூலமாக அவர்களுடன் ஒரு வார்த்தையை பேசிக்கொண்டு முடித்துக் கொள்ளுகின்றோம். பேசாமலே இருப்பதை விட இது சிறந்ததுதான், உண்மையிலே இது நல்லதுதான். ஆனால் மிகச் சிறந்தது உறவினர்களை சந்திப்பது, அவர்களுடன் போய் இருந்து அவர்களுடன் சில நேரங்களை கழிப்பது, முகங்களை அறிமுகப்படுத்துவது, தேடி செல்லுவது,
செய்வது இவைகளுக்கு நாங்கள் பழக வேண்டும். சமூகத்திலே நாமெல்லாம் சந்தோஷமாக பெருநாளை கொண்டாட தனித்து இருக்கக்கூடிய சில பேர் இருக்கின்றார்கள். அனாதைகள் என்று, விதவைகள் என்று, ஹாஸ்பிட்டல்களிலே நோயாளிகள் என்று, யாரும் பார்க்க கேட்க வராதவர்கள் என்று பல பேர் இருக்கின்றார்களே. சமூகத்திலே நளினப்பட்டிருக்கக்கூடிய, அப்படி தனித்து போயிருக்கக்கூடியவர்களுக்கு ஆறுதலாக அவர்களை சந்திக்கலாம், அவர்களுக்கு உதவலாம். எத்தனையோ கொண்டாட்டங்கள், பெருநாளை முன்னிட்டு நிகழ்ச்சிகள் என்று ஏற்பாடு செய்கின்றார்களே, அந்த நிகழ்ச்சிகள் மனதுக்கு சந்தோஷமாகவும் அதே நேரத்தில் நன்மையாகவும் இருக்க வேண்டும் என்றிருந்தால் இப்படி சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகளை உருவாக்கலாமே. அப்படி இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவும் திட்டங்களை வைத்து அதை ஒரு பெருநாளின் நிகழ்ச்சியாக வைத்துக் கொள்வது கூட நன்றாக இருக்குமே. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த பெருநாளுடைய இந்த ஹஜ் பெருநாளை பொறுத்தவரையில் வளமையாகவே நாங்கள் நினைவு கூறக்கூடிய ஒன்றுதான், முக்கியமான ஒன்றுதான், நபியுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த இப்ராஹிம் நபி அவர்களுடைய தியாகத்தை அடிப்படையாக வைத்து அதை பிரதானமாக ஞாபகப்படுத்தும் அடிப்படையில் தான் ஹஜ்ஜுடைய அமல்கள் கூட பலது அமைந்திருக்கின்றன. இந்த ஹஜ் பெருநாள் கூட அதை ஒட்டியதாகத்தான் வந்திருக்கின்றது. பல வருடங்கள் கேட்டுவிட்டோம், நிறைய நிறைய தெரிந்திருக்கின்றோம் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவர்களது தியாகங்களை பற்றி. எமது வாழ்க்கைக்கு அது எந்த அளவுக்கு படிப்பினையாக இருந்து நடைமுறையில் வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அந்த பெரிய தியாகங்களை இப்ராஹிம் நபி செய்தார்களே, நான் என்ன தியாகம் செய்திருக்கின்றேன் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் மனதை தொட்டு கேட்டுக்கொள்ள வேண்டும். அவர்கள் அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தார்கள் என்பதை மெய் சிலிர்க்க, உள்ளம் பூரிக்க அப்படியே கேட்டுவிட்டு சந்தோஷப்படுவது மட்டுமல்ல, அது எமக்கு வழிகாட்டி என்ற அடிப்படையில் அதை முன்மாதிரியாக வைத்து நாங்கள் செயல்பட வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அருமையான ஒரு வரலாறுக்கு சொந்தக்காரராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். 4200 வருடங்கள், சுமார் 4200 வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் பிறந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 175 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்தார்கள். இளம் பிராயத்தில் இருந்தே, வாலிபர் இளந்தாரி என்று சொல்லுவோமே, அந்த பிராயத்தில் இருந்தே அல்லாவுக்காக தன்னை அர்ப்பணித்து அல்லாவுக்காக ஏகத்துவத்துக்காக போராட துவங்கினார்கள். சமிஇனா ஃபதன் யதுகுருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். சிலைகள் உடைக்கப்பட்ட நேரத்திலே அந்த மக்கள் யார் என்று, அதை யார் என்று கண்டுபிடிக்க முனைந்தார்கள். அப்பொழுது சில பேர் சொன்னார்கள், இந்த சிலைகளை பற்றியெல்லாம் குறை கூறிக்கொண்டு இவைகளை பற்றியெல்லாம் ஏசிக்கொண்டிருந்தான் ஒரு வாலிபன், அவனது பெயர் இப்ராஹிம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த இளம் வயதிலே அல்லாவுக்காக தஅவாவுக்காக தன்னை அர்ப்பணித்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி வரைக்குமே தனது 175 வருட கால அந்த வாழ்நாளில் கடைசி வரைக்குமே ஏகத்துவம் போர் என்று இந்த தஅவாவுக்காக, ஏகத்துவத்துக்காக அவர்கள் உழைத்திருக்கின்றார்கள். இராக்கிலே பிறந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொந்த ஊரிலே ஏகத்துவத்துக்கான பிரச்சாரத்தை செய்தார்கள். இரத்தத்தினாலேயே எதிர்க்கப்பட்டார்கள். பெற்ற வாப்பாவே, தந்தையே அவர்களை எதிர்த்த நிலை, ஊர் மக்களே எதிர்த்த நிலை, நெருப்பில் போடப்படக்கூடிய நிலை வந்தது எமக்கு தெரியும். அதற்கு பின்னால் ஷாம் பகுதியிலே ஜோர்தானுக்கு சென்றார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு சென்றார்கள். அதற்கு பின்னால் மிசருக்கு சென்றார்கள். அதற்கு பின்னால் மக்காவுக்கும் பலமுறை வந்தார்கள். கஅபாவை மீண்டும் புனர்நிர்மாணம் செய்தார்கள். இப்படி அங்கு இங்கு என்று பல நாடுகளுக்கு போய் பள்ளிகளை அமைத்து ஏகத்துவத்துக்காக உழைத்தார்கள். அவர்கள் சந்திக்காத சிக்கல்களே கிடையாது இந்த பயணத்திலே. இப்படி பொது பயணத்திலே சோதிக்கப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொந்த வாழ்க்கையிலும் சோதிக்கப்பட்டார்கள். சொந்த வாழ்க்கையிலும் பெரிய சோதனைகளுக்கு ஆளாகினார்கள். பிள்ளை பாக்கியமே இல்லாமல் 70-80 வயதையும் கடந்து கவலையுடன் காலத்தை கழித்தார்கள். மட்டுமல்ல, கிடைத்த பிள்ளையை தனியாக அந்த மனைவியுடன் ஒரு இடத்திலே கொண்டு போய் மக்காவில் மனித சஞ்சாரம் இல்லாத இடத்தில் கொண்டு போய் விடும்படி கட்டளை கிடைக்கின்றது. அதிலேயும் கூட சளைக்கவில்லை. இப்ராஹிம் நபியுடைய விசேஷங்களில் ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் கட்டளை என்று வந்துவிட்டால் அதில் எந்த சலனமும் எந்த பின்வாங்குதலும் இல்லாமல் அதை முழு மனதுடன் அவசரமாகவே அவர்கள் அதை நிறைவேற்றி விடுவார்கள். இப்ராஹிம் ரப்பஹு பிகலிமாத்தின் ஃஅதம்மஹுன்ன. அல்லாஹ் அந்த இப்ராஹிமை சில கட்டளைகளை கொண்டு சோதித்தான். அந்த சோதனைகளை எந்த குறையும் இல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைவேற்றினார்கள். ஆச்சரியமான வரலாறு, அருமையான முன்மாதிரி அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே இருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுக்காக என்ன செய்திருக்கின்றோம்? இதை கேட்டால் நாங்கள் அதை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. தியாக திருநாள் என்று சொல்லுவோம். இப்ராஹிம் நபி அவர்களுடைய செயல்களை
மிகப்பெரிய தியாகம் என்று சொல்லுவோம். உண்மையிலே அதை விட ஒரு பெரிய வார்த்தை இருந்தாலும் கூட அதற்கு பொருந்தும் தான். ஆனால் தியாகம் என்ற பெரிய வார்த்தையை கேட்கும் பொழுது நாம் சாதாரணமாக நினைப்பது தியாகமா, அது பெரிய விடயமே, அதுவெல்லாம் எம்மை போன்றவர்களுக்கு செய்ய முடியாது, எமக்கு கஷ்டமாக இருக்குமே, அந்த பெரிய மனிதர்கள் செய்தார்கள் அதுதான் அப்படி, எமக்கு தியாகம் என்றால் எமக்கு முடியாது என்று நாங்கள் நினைக்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, உண்மையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த அவர்களுடைய அர்ப்பணத்துக்கு அல்லாஹ் அல்குர்ஆனிலே சொல்லும் பெயர் என்ன தெரியுமா? அல்லாஹ் அல்குர்ஆனிலே சொல்லும் பெயர் என்ன தெரியுமா? இஸ்லாம் என்று தான் சொல்லுகின்றான். நீங்கள் அல்குர்ஆனை நன்றாக பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு இப்படியெல்லாம் சோதனை கட்டங்களில் கட்டுப்பட்டார்களே, அதற்கு அல்லாஹ் சொல்லும் செய்தி என்ன தெரியுமா? என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்லுகின்றான்? ஃபலம்மா அஸ்லமா, ஃபலம்மா அஸ்லமா, அந்த தந்தையும் மகனும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து அதை நிறைவேற்றுவதற்கு முனைந்த பொழுது அவர்கள் அஸ்லமா என்றுதான் அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இத் கால லஹு ரப்புஹு அஸ்லிம், அல்லாஹ் இப்ராஹிமுக்கு சொன்னான், அஸ்லிம், இப்ராஹிமே மன தூய்மையுடனே அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொன்னான். கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், உடனே இப்ராஹிம் சொன்னார், ஆலத்தார்களுடைய எஜமானுக்கு அந்த இறைச்சகனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னார். எனவே நான் என்ன சொல்ல வருகின்றேன் தெரியுமா? நானும் நீங்களும் தெரிந்திருக்கக்கூடிய, நானும் நீங்களும் பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாத்தின் அர்த்தம் இருக்கின்றது, அதுதான் ஏகத்துவம். இந்த நம்பிக்கை, நானும் நீங்களும் முஸ்லிம்கள், எம்மிடத்திலே இஸ்லாம் இருக்கின்றது, இஸ்லாம் இருக்கின்றது, அதை பின்பற்றுகின்றோம் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். நம்பிக்கை, ஏகத்துவம், ஈமான் என்ற கருத்து இஸ்லாத்துக்கு இருப்பதை போலவே இஸ்லாத்துக்கு இன்னும் ஒரு கருத்தும் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? இஸ்திஸ்லாம் என்ற அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அவனுக்கு அடிபணிவது, அவனது கட்டளைகளுக்கு நாங்கள் உடன்படுவது என்ற அர்த்தம் இருக்கின்றது. அதை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். தியாகம் என்பது பொருத்தமான வார்த்தை தான், ஆனால் அதை நமக்கு பெரிதாக புலனாகலாம், அதை இஸ்லாம் என்று நாங்கள் விளங்குவோமே. அல்லாஹ் அல்குர்ஆனிலே அடிபணிந்தார்கள் என்று தானே சொல்லுகின்றான். முஸ்லிம்களாகிய நாம், இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாங்கள், அந்த எமதி இஸ்லாத்திலே அந்த அடிபணிதல் என்ற அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல் என்பது எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை சற்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் எதைத்தான் அல்லாஹ்வுக்காக, விருப்பமான எதை அல்லாஹ்வுக்காக பெரிதாக விட்டு கொடுத்து விட்டோம்? எந்த ஒன்றில் எடுத்துக்கொண்டாலும், பொருளாதாரத்திலாக இருக்கட்டும், அல்லது எமது சாப்பாட்டு விடயங்களிலாக இருக்கட்டும், அல்லது எமது வீடு தோட்டம் தொடர்புகள் விடயங்களாக இருக்கட்டும், அல்லது தொழுகை போன்றவைகளுக்கு நேரம் ஒதுக்குவதாக இருக்கட்டும், முடியுமான அளவுக்கு எமக்கு தேவையான அல்லது எமக்கு விருப்பமான விடயங்களையெல்லாம் முடித்துவிட்டுத்தானே அதற்கு என்று நாங்கள் ஒதுக்கின்றோம். சதகா என்று வந்தாலும் கூட மனதுக்கு பிடித்த, மனதுக்கு தேவையோ என்று நினைக்கக்கூடிய ஆசையான விடயங்களை கொடுப்பது கிடையாதே, முடியுமான அளவுக்கு நாங்கள் அனுபவித்து விட்டுத்தானே கொடுக்கின்றோம். சில பொழுது எந்த அளவுக்கு கொடுக்கின்றார்கள் தெரியுமா? பழதாகி போன, அழிந்து களி, அதாவது பழதாகி நாற்றம் எடுத்த பொருட்களை கூட கொடுக்கின்றார்கள். சில பேர் ஏழைகள் வாசலிலே வந்து நின்றால் அவர்களுக்கு சில பொருளை கொடுப்பார்கள். அது எப்படி பொருளாக இருக்கும் தெரியுமா? அதே பொருள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் ஒரு நாளுமே எடுக்க மாட்டார்கள். வலஸ்தும் பிஆஹிதீஹி இல்லா அன் துஹ்மிதூ ஃபீஹி, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் நீங்கள் அதை மதிக்காமல் கண்ணை பொத்திக் கொண்டுதான் எடுப்பீர்கள், விரும்ப மாட்டீர்கள். அப்படித்தான் நாங்கள் சதகாக்களை செய்கின்றோம். அல்லாஹ்வுக்காக நேரத்தை ஒதுக்குவதாக இருந்தாலும் கூட, ஒரு தொழுகைக்கு, ஒரு வணக்கத்துக்கு என்று வந்தாலும் கூட, எமக்கு தேவையான ஏனைய விடயங்களுக்கான நேரங்கள் எல்லாம் போக ஏதாவது நேரம் இருந்தால் தான் சில பேர் தொழ வருபவர்கள் கூட இருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய எமது அன்புகள் இருக்கின்றார்களே, மனைவி, நாம் பெற்ற பிள்ளைகள், இவர்களது ஆசைகள் விருப்பங்கள் என்றிருந்தாலும் கூட, என்ன விருப்பமோ என்ன ஆசையோ அதையெல்லாம் செய்து கொடுப்பவர்களாக இருக்கின்றோம். அதற்கெல்லாம் பின்னால் ஏதோ ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வின் நினைவு, இஸ்திகபார், தௌபா என்று எல்லாம் சரிவந்துவிடும் என்று நினைக்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, தியாகம் என்ற, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது என்ற அந்த இஸ்லாம் எமது வாழ்க்கையில் எல்லாவற்றிலுமே வர வேண்டும். அந்த இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையிலே வந்தது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, தியாகம் தான் ஒரு முழு மனிதனை உருவாக்கின்றது. ஒரு மனிதன் ஒரு நல்ல, ஒரு முழுமையான நல்ல ஒரு மனிதனாக வர வேண்டும் என்றிருந்தால் அவனிடத்தில் அர்ப்பணம் இருக்க வேண்டும். ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவதற்கும் அதே தியாகம் தான் தேவைப்படுகின்றது. என்ன தெரியுமா? என்னதான் எமக்கு விருப்பமானதாக இருந்தாலும், என்னதான் எமக்கு பிடித்ததாக இருந்தாலும், அதே அல்லாஹ்வுக்கு விருப்பம் என்றிருந்தால், இந்த சமூகத்தின் மேம்பாட்டுக்கு உதவும் என்றிருந்தால், ஏகத்துவத்துக்கு அது உதவும் என்றிருந்தால், எமது மார்க்கத்துக்கு உதவும் என்றிருந்தால், எனது ஈமானை பலப்படுத்திக்
ஏற்றுக்கொள்ள உதவும் என்றிருந்தால் அதை விட்டுவிடக்கூடிய மனப்பக்குவம் எங்களிடத்திலே வர வேண்டும். அந்த பக்குவம் இப்ராஹிம் நபியிடத்திலே மிக ஆச்சரியமாகவே இருந்தது. அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் இவ்வளவு அல்லாவுக்கு கட்டுப்படுவதற்கு அழகான அவர்களுடைய குடும்பம் அவர்களுக்கு உதவியாக இருந்தது. அவர்களது மனைவி, அவர்களது பிள்ளை என்று எல்லோருமே அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்த அந்த அருமையான அந்த வரலாறை எங்களுக்கு பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறந்த குடும்ப தலைவர், ஒரு மிகப்பெரிய அழைப்பாளர், நபிமார்களில் மிகச் சிறந்தவர்களில் ஒருவர். மட்டுமல்ல, அவர்களது மனைவிமார்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சாரா நாயகியை பொறுத்தவரையில் ஹாஜர் என்ற அந்த பெண்ணுக்கு குழந்தை கிடைத்ததன் பின்னால் அவளுடன் ஒன்றாக இருப்பதற்கு விரும்பவில்லை என்பதனால் சில பேர் நினைப்பது சாரா என்ற அந்த பெண் ஏதோ பெருமதி இல்லாத ஒரு பெண் என்று. அப்படியல்ல, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஏகத்துவ பிரச்சார பணியிலே சாரா நாயகி அவர்களுடன் சேர்ந்து போராடினார்கள். ஊரே உலகமே எதிர்த்த நேரத்தில் கணவனுடன் நின்று கணவனுடனேயே ஹிஜ்ரத் செய்தார்கள், கஷ்டங்களை அனுபவித்தார்கள். ஹாஜர் நாயகியை பொறுத்தவரையில் தவக்குலுக்கு அவர்கள் தான் ஒரு அடையாளமாக இருந்தார்கள், ஆச்சரியமான பெண்ணாக இருந்தார்கள். கணவன் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு மிகவுமே ஒத்துழைப்பாக இருந்தார்கள். வறண்ட அந்த பாலைவனத்திலே, அந்த மக்காவிலே அந்த பிள்ளையையும் பச்சிளம் பிள்ளையையும் அவர்களையும் விட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்லும் பொழுது ஹாஜர் நாயகி கேட்கின்றார்கள், இந்த மனித சஞ்சாரம் இல்லாத இடத்தில் எங்களை விட்டுவிட்டு செல்லுகின்றீர்களே, ஏன் இப்படி செய்கின்றீர்கள் என்று கேட்க இப்ராஹிம் மௌனமாக செல்லுகின்றார்கள். கடைசியாக ஹாஜர் நாயகி கேட்டார்கள், அல்லாஹுதான் இப்படி சொன்னானா, அவன் சொன்னதற்காகத்தான் செய்தீர்களா என்று கேட்க இப்ராஹிம் ஆம் என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது ஹாஜர் சொல்லுகின்றார்கள், அருமையான ஒரு ஈமானிய பெண், ஒரு அருமையான தவக்குள் ஒரு பெண்ணுடைய வார்த்தையை சொன்னார்கள், இதன் லன் யுதய்யன் அல்லாஹ், அப்படி என்றால் அல்லாஹ் சொல்லி இருந்தால் விட்டுவிட்டு போங்கள், அல்லாஹ் எங்களை ஒரு நாளுமே கைவிட மாட்டான் என்ற அந்த ஈமானுடைய உறுதியுடன் பேசினார்கள். அப்படி அவர்களுக்கு அமைந்தார்கள். அப்படியாக எமது பெண்கள் இருக்க வேண்டும், எமது மனைவிகள், எமது குடும்ப தலைவிகள் இருக்க வேண்டும். குடும்பத்தில் இஸ்லாம் வர, கணவன் இஸ்லாத்துக்கு சேவை செய்ய, அல்லாஹ்வின் கட்டளை நிறைவேற்றப்பட அவர்கள் அப்படி ஒத்துழைக்க வேண்டும். அந்த பிள்ளையை கூட பாருங்கள், ஆச்சரியம் என்ன தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்ற பிள்ளையை பார்த்து சொல்லுகின்றார்கள், ஃபலம்மா பலக மஅஹு ஸய்ய, அல்லாஹ் ஆச்சரியமான சோதனையை தானே கொடுத்தான், உலகத்திலே கிட்டத்தட்ட யாருக்குமே கொடுக்காத ஒரு சோதனை தான் இது, பெற்ற பிள்ளையையே அல்லாஹ் அறுக்க சொன்னான், இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், நிச்சயத்திலும் நிச்சயமாக இது தெளிவான சோதனை என்று அல்லாஹ்வே சொல்லி இருக்கின்றான். அந்த சோதனையின் பொழுது அந்த பிள்ளை, அந்த நீண்ட காலம் எதிர்பார்த்து கிடைத்த அந்த பிள்ளை, அப்போதைக்கு அந்த ஒரே ஒரு பிள்ளை தான், ஒரே ஒரு பிள்ளை தான், அந்த பிள்ளை வளர்ந்து தந்தையுடன் ஓடியாடி திரியக்கூடிய பருவத்துக்கு வந்துவிட்டார்கள். ஃபலம்மா பலகமஹு ஸய்ய என்றால் ஒரு பிள்ளை பிறந்து ஒரு 10-12 வயதை அடைந்ததன் பின்னால் தந்தையுடன் கடை வேலைகளிலே அல்லது வயல் வேலைகளிலே தொழில் தொடர்புகளிலே பொருட்களை எடுத்து கொடுத்து கூடவே ஓடியாடி அந்த வாப்பாவுக்கு உதவி செய்யும் பருவம் இருக்கின்றது. அது ஒரு ஆச்சரியமான பருவம், மனதுக்கு மிக சந்தோஷமான பருவம். எனக்கு என்று ஒரு பிள்ளை கிடைத்து அந்த பிள்ளை ஓரளவு வளர்ந்து எனக்கு உதவி ஒத்தாசை செய்து ஓடியாடி திரியக்கூடிய அந்த சிறுபிராயம் மட்டுமல்ல, ஏதோ சின்ன சின்ன வேலைகளை செய்து கொடுக்கும் அந்த சந்தோஷமான பருவம், அப்பொழுதுதான் சோதனை வருகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தயாராகி விடுகின்றார்கள். பிள்ளையிடம் கேட்டபொழுது மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, இப்ராஹிம் நபியுடைய தியாகம் மிக மேலானது, ஆனால் வளர்ந்த பெரிய பக்குவம் அடைந்த அந்த தந்தை தயாராகி விட்டார்கள். அதிலே அதைவிட ஒரு விதத்தில் ஆச்சரியம் என்ன தெரியுமா, 10-12 வயதுள்ள அந்த சின்ன ஒரு சிறுவனிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபந்துர் மாதா தரா, கனவு கண்டேன், உன்னை அறுப்பதாக கண்டேன், நீ என்ன கூறுகிறாய் என்று கேட்டபொழுது அந்த சிறுவன் என்ன சொன்னார்கள் தெரியுமா, யா அபதிஃப் அல் மாத் உமர் சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன், உங்களுக்கு சொல்லப்படுவதை நீங்கள் செய்யுங்கள் என்றால் சாதாரணமானதல்ல, என்னை அப்படியே வளத்தாட்டி எனது கழுத்தை அருங்கள், அல்லாஹ் சொல்லியிருந்தால் செய்யுங்கள், என்னை பொறுமைசாலிகளில் ஒருவனாக நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று சொன்னார்கள். என்ன தெரியுமா, அல்லாஹ்வின் கட்டளைக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்றிருந்தால் அதற்கு நான் பொறுத்து கொண்டு ஒத்துழைப்பேன், நான் ஒரு நாளும் திமிரமாட்டேன், நான் ஒரு நாளும் கட்டுப்படாமல் இருக்க மாட்டேன் என்று அந்த சிறுவன் சொல்லுகின்றார் என்றிருந்தால் எந்த அளவுக்கு ஈமானிய சிறுவனாக, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு மீது அந்த அளவுக்கு பற்றுள்ள சிறுவனாக இருந்திருக்கின்றார்கள். எமது பிள்ளைகளின் நிலைமைகளை சிந்தியுங்கள், எமது பிள்ளைகளும் அப்படித்தான் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை இதிலிருந்து நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த பெருநாளுடைய ஹஜ் பெருநாளின் முக்கியமான அமல்களில் ஒன்றுதான் உதுஹியா என்பது. அதை பற்றி அண்மை காலமாக
அண்மை சில வாரங்களாக பல இடங்களில் நாங்கள் கேட்டிருப்போம். முக்கியமான ஒரு அமல், நபியவர்கள் தொடராக செய்து வந்த அமல், நபியவர்கள் செய்யும்படி சொன்ன ஒரு அமல். அல்லாஹ் அல் குர்ஆனில் கூட இன்னா அதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அல்லாஹ்வுக்காக தொழுது, நீங்கள் அருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஹஜ் பெருநாளையும் அதை தொடர்ந்து கொடுக்கப்படும் குர்பானையும் தான் அல்லாஹ் சொல்லுவதாக தஃப்சீருடைய உலமாக்கள் விளக்கம் எழுதியிருக்கின்றார்கள். எனவே ஹஜ் பெருநாளுடைய அமல்களில் மிக முக்கியமான அமல் இந்த உதுஹியாவாக குர்பானாக இருக்கின்றது. அதனுடைய சட்டதிட்டங்களை பேணி அந்த அமலை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஒன்று, இது ஒரு இபாதத்து. இபாதத் என்று வந்துவிட்டால் கண்டபடி செய்ய முடியாது. அதனுடைய நிபந்தனைகள், அது நிறைவேறுவதற்கான முறைகள், ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான விதத்தில் அவற்றை நாங்கள் செய்ய வேண்டும். அது ஒரு பகுதி. இன்னும் ஒரு விதத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றானே, அல்லாஹ்வின் மார்க்கத்தின் அடையாளங்கள், அனுஷ்டானங்கள், அதில் ஒன்றுதான் இந்த குர்பானாக இருந்து கொண்டிருக்கின்றது. இபாதத் என்ற அடிப்படையிலே மன தூய்மையுடன் அதை செய்ய வேண்டும். அதை சரியான முறையில் மார்க்கம் காட்டித்தந்த முறையின்படிக்கு செய்ய வேண்டும். ஒரு விதத்தில் மார்க்கத்தின் அடையாளங்களில், அனுஷ்டானங்களில் ஒன்று என்ற அடிப்படையில், வணக்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் அதை அப்படி செய்வதுடனே இன்னும் ஒரு விதத்தில் எமது நாட்டை பொறுத்தவரையில் எமது மார்க்கத்தை அளப்பதற்கான முக்கியமான ஒரு அளவுகோலாக அந்நியர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எமது மார்க்கத்தை அதை பற்றி குறை சொல்ல, விமர்சிக்க இந்த அமலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் அந்நியர்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பதனால் இந்த குர்பானுடைய அமலை செய்யும் பொழுது நாங்கள் நாட்டு நிலைமையையும் சுற்றுச்சூழலையும் மனதில் வைத்து இந்த வேலையினால் எமது இஸ்லாத்துக்குத்தான் பிரதானமாக குறை சொல்லுவார்கள், எமக்கு குறை சொல்லுவதற்கு முன்னால். எனவே நாங்கள் இஸ்லாம் சொன்ன விதத்தில் செய்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, மிருக வதையாக இருக்கட்டும், அடுத்த வீட்டாருக்கு தொந்தரவு கொடுக்கும் விதத்திலே ஆடு மாடுகளுடைய கழிவுகளை வீசுவதாக இருக்கட்டும், இதையெல்லாம் அந்நியர்கள் எமக்கு சொல்ல தேவையில்லை. அவர்கள் சொன்னார்களோ இல்லையோ, ஏசினார்களோ விமர்சித்தார்களோ இல்லையோ, நாங்கள் சரியாக நடக்க வேண்டும். இஸ்லாம் இதையெல்லாம் அழகாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. மிருகத்தை எப்படி நடத்துவது, துப்புரவு எப்படி, அடுத்தவருக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் அழகாக சொல்லி இருக்கின்றது. எனவே இவைகளையெல்லாம் பேணி இந்த அமலை நாங்கள் நிறைவேற்றுவோம். இது முக்கியமான அமல். இன்றைக்கு கூட தயாராகலாம். இன்று இன்னும் 3 நாட்கள் இருக்கின்றன. அடுத்த ஞாயிறு இருக்கின்றது. ஞாயிறு மகரிபு வரைக்கும் உதுஹியாவுக்கான நேரம் இருக்கின்றது. எமது வசதி இருக்கும் என்றிருந்தால் நாங்கள் தயாராகி உதுஹியாக்களை நாங்கள் கொடுப்பதற்கு முனைய வேண்டும். அது ஒன்றும் எம்மின் சிலருடைய ஆடம்பரத்தை பொறுத்தவரையில் அது ஒன்றும் பெரிய பணமே அல்ல. அதிலும் குறிப்பாக தனித்தனியாக உதுஹியா கொடுக்க முடியும் என்றிருந்தால் அது சிறந்தது என்று தான் நினைக்க தோன்றுகின்றது. முடியுமான அளவுக்கு தனியாக உதுஹியா கொடுப்பது, முடியாத சந்தர்ப்பங்களில் உதுஹியாவில் கூட்டு சேரலாம், பிழை இல்லை, எப்படியும் சேரலாம் தான். ஆனாலும் நாம் சிலரை இன்றைக்கு பார்க்கின்றோம், தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய செலவு செய்கின்றார்கள். ஆனால் அவர்கள் உதுஹியா என்று வந்துவிட்டால் ஏதோ கூட்டு உதுஹியாவில் ஒரு சிறிய பங்கை கொடுத்துவிட்டு ஒதுங்கி விடுகின்றார்கள். இல்லையே என்றிருந்தால் அது பரவாயில்லை, இருப்பவர்கள் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய வேண்டும். தியாகத்தின் அடையாளங்களில் ஒன்றுதான் எமக்கு இருக்கும் பணத்தை அல்லாஹ்வுக்காக செலவழிப்பது என்பது. அதை தாராள மனதுடன், முழு மனதுடன், திருப்தியுடன் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுவோம் என்றிருந்தால் அது மகத்தான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. பெண்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு வசதி இருந்தால் உதுஹியா என்ற அமல் அவர்களுக்கும் இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. மிக கடைசியாக அன்பிற்குரிய சகோதரர்களே, பெருநாள், நல்ல நாள் பெருநாளையிலே வாழ்த்துக்களை சொல்லி எமது சந்தோஷத்தை நாங்கள் மற்றவர்களுடன் ஷேர் பண்ணி கொள்ளலாம், பகிர்ந்து கொள்ளலாம். அந்த வாழ்த்துக்களை கூறும் பொழுது இஸ்லாமிய வரையறைகளுக்கு நாங்கள் உட்பட்டு, இஸ்லாமிய வரையறைகளுக்கு உட்பட்டு துவாக்கள் என்ற அடிப்படைகளை வைத்து நாங்கள் வாழ்த்துக்களை அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். நிறைய நாங்கள் அந்நியவர்களுடன் பழகும் சூழலில் இருக்கின்றோம். சில மாணவர்கள், அவர்களுக்கு அந்நிய மாணவ தோழர்கள் இருக்கின்றார்கள். அடுத்த வீட்டார்கள் சில பேருக்கு அந்நியவர்கள் இருக்கின்றார்கள். வேலை செய்யும் இடங்களிலே அந்நியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடன் எமது பெருநாளை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு, சந்தோஷத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாங்கள் எமது இஸ்லாம் இப்படித்தான் என்று காட்ட வேண்டும். எமது பெருநாள் அவர்களுக்கு தொந்தரவாக இருந்துவிடக் கூடாது. எமது பெருநாள் அவர்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது. இஸ்லாம் சொல்லும் பெருநாள் இதுதான் என்று அவர்கள் விளங்கும் விதத்திலே நாங்கள் பெருநாளை கொண்டாட வேண்டும். அவர்களுக்கு பெருநாளைக்காக ஏதாவது சாப்பாடுகள், விருந்துகள் ஏற்பாடு செய்தாலும் கூட அவர்களது மட்டத்துக்கு நாங்கள் இறங்கி போகக்கூடாது. இஸ்லாத்தின் வரையறைகளுக்கு உட்பட்டு இப்படித்தான் இஸ்லாம் இதை சொல்லுகின்றது என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ளும் விதத்திலே நாங்கள் அவர்களுடன் பெருநாளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சூழலிலே இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம், ஒற்றுமைக்கு இந்த பெருநாளை பயன்படுத்தலாம். நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான். நாங்கள்
அவர்கள் இனிப்பு பண்டங்களை அவர்களுக்கு கொடுக்கலாம். உதுஹியாவை கூட அவர்கள் விரும்பி எடுப்பார்கள் என்று தெரிந்து கொண்டால் கொடுப்பதிலே பிழை கிடையாது, தடை கிடையாது. ஆனால் இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் எமது இஸ்லாத்தின் வரையறைகளுக்கு உட்பட்டு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா இந்த சந்தோஷத்தை அவன் ஏற்றுக்கொள்ளும் சந்தோஷமாக அல்லாஹு தஆலா எமக்கு அமைத்து வைப்பானாக. இந்த பெருநாளை மகிழ்ச்சியான பெருநாளாக அல்லாஹ் ஆக்குவானாக. இந்த சந்தோஷமான நேரத்தில் எமது சமூகத்திலே எமது உம்மத்திலே இன்னல்களுக்கு ஆளான ஒரு சாரார்கள் இருக்கின்றார்கள், அவர்களை நாங்கள் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். மகிழ்ச்சியான நேரத்தில் ஏன் இந்த துக்கமான விடயங்களை எல்லாம் நினைப்பது என்று யோசித்து விட வேண்டாம். சிரியாவிலே மக்கள் அண்ணல் அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள் எமக்கு தெரியும். அங்கு மட்டுமல்ல, யமன் போன்ற ஊர்களிலே அங்கு யுத்தம் நடக்கின்றது. இன்னும் பல நாடுகளிலே முஸ்லிம்கள் இன்னல்களுக்கு ஆளாக இருக்கின்றார்கள். இந்த சந்தோஷங்களுக்கு இடையிலே அவர்களை நினைத்து நாங்கள் அவர்களுக்காகவும் கொஞ்சம் துவா செய்வோம். அவர்களுக்கும் அல்லாஹ் அடுத்த பெருநாள்களையாவது மகிழ்ச்சியாக கொண்டாடும் பெருநாளாக ஆக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திப்போம். வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.